Good morning, students. Today, history lesson 3, book page number 65. Topic: how participants saw the moment. Let us now look at the different social groups that participated in the civil disobedience movement. Why did they join the movement? What were their ideals? What did Swaraj mean to them? In the countryside, rich peasant communities like the Patindas of Gujarat and the Jat of Uttar Pradesh were active in the movement. Being producers of commercial crops, they were very hard hit by the trade depression and falling prices. As their cash income disappeared, they found it impossible to pay the government's revenue demand. And the refusal of the government to reduce the revenue demand led to widespread resentment. These rich peasants became enthusiastic supporters of the civil disobedience movement, organizing their communities and at times forcing reluctant members to participate in the boycott programs. For them, the fight for Swaraj was a struggle against high revenues. But they were deeply disappointed when the movement was called out in 1931 without the revenue rates being revised. So when the movement was restarted in 1932, many of them refused to participate. Listen, ma. Heading in the how participants saw the moment. Makkal endha valiyila civil disobedience movement la kalanduttaanga appadina. First parala the different social groups அப்படி இருக்குது அந்த different groups people யாருன்னு இப்போ சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் ரிச் பீசன்ட் கம்யூனிட்டிஸ் செகண்ட் த புவரர் பீசன்ட்ரி தேர்ட் த பிஸ்னஸ் கிளாஸஸ் ஃபோர்த் த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸஸ் லாஸ்ட் த லார்ஜ் ஸ்கேல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பரவாயில்ல த்ரீ கொஸ்டின் இருக்குது ஃபஸ்ட் கொஸ்டின் ஒய் டிட் த ஜாயின் த மூமெண்ட் அதாவது சட்ட மறுப்பு இயக்கத்தில் மக்கள் ஏன் கலந்துக்கிட்டாங்க செகண்ட் கொஸ்டின் வாட் வேர் தர் ஐடியல்ஸ் மக்களுடைய குறிக்கோள் என்ன தேர்ட் கொஸ்டின் வாட் டிட் சிவராஜ் மீன் டு தம் சிவராஜை பற்றி அவங்க எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டாங்க இதுதான் இந்த மூணு கொஸ்டினுடைய மீனிங் இப்போ செகண்ட் பேரால் உள்ள மீனிங் லெசன் ரிச் பீஸ் அண்ட் கம்யூனிட்டிஸை பற்றி படிக்கலாம் பட்டின்டாஸ் வந்து குஜராத் இன மக்கள் ஒரு வகையான இன மக்கள் நெக்ஸ்ட்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜாட்ஸ் ஜாட் அதாவது இந்த ரெண்டு இன மக்களை வச்சு இந்த பேரெல்லாம் படிக்க போகிறோம் உங்களுடைய முக்கியமான தொழில் வந்து விவசாயம்தான் கமர்ஷியல் கிராப்ஸ் கமர்ஷியல் கிராப்ஸ்னால் சுகர் கேன் டீ காஃபி ரப்பர் காட்டன் இது மாதிரி விவசாயம் பண்ணுவாங்க அது ட்ரேடுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய கிராப்ஸு அதை வந்து நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து இதில் வந்து இந்த டயத்தில் வந்து அவங்களுடைய வந்து ட்ரேடு வந்து டிப்ரெஷன் அண்ட் ஃபாலிங் ப்ரைசஸ் ட்ரேடு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு விலைகள்லாம் குறைஞ்சிருச்சு காரணம் எங்கே பார்த்தாலும் கிளர்ச்சிகள் நடக்குது இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்களால ஒன்றும் செய்ய முடியல
அப்போ அவங்க வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. இதில் இன்கம் குறையுது. இந்த நேரத்தில் பிரிட்டிஷ் அரசு வந்து வருமான வரி கட்ட சொல்லி, நம்ம முதல்ல படிச்சுக்கிறோம், வருமான வரி கட்ட சொல்கிறாங்க, அதாவது ரெவன்யூ. அதை எதிர்த்து தான் இந்த கிளர்ச்சி நடக்குது. ட்ரேட் எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறபோது எப்படி கட்ட முடியும், அந்த வரிகள்லாம் எப்படி கட்ட முடியும் அப்படிங்கிறது ஒரு புரட்சி நடக்குது. கட்ட முடியாத சூழ்நிலை. நெக்ஸ்ட்டு அந்த வரிகளை வந்து குறைக்க சொல்லி, அதுதான் இந்த வன்முறைகள் நடக்குது. நெக்ஸ்ட் இந்த பேசண்டெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த விவசாயிகள்லாம் ரொம்ப ஆர்வமாக சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. அடுத்து இந்த கம்யூனிட்டிலாம் சேர்ந்து விருப்பமில்லாதவங்கள கூட கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து இதெல்லாம் கலந்துக்கிட செய்கிறாங்க. அவங்க வந்து பாய்காட் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் அவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சுவராஜுங்கிறது ஃப்ரீடம், முழு சுதந்திரம். அதுக்காகவும் நெக்ஸ்ட்டு இந்த ரெவன்யூ வந்து ஹை ரெவன்யூ வந்து குறைக்க சொல்லியும் ஒரு போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிது. இந்த மக்களுக்கு வந்து திருப்தி கிடைக்கல. 1931 வந்து இது வந்து திருப்பியும் வந்து எழுது அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. நெக்ஸ்ட்டு 1932 ரீஸ்டார்ட் பண்ணாங்க சட்ட மறுப்பு இயக்கத்தை, திருப்பியும் தொடங்கினாங்க. அது ரெவன்யூ குறைக்க சொல்லி அதில் வந்து பெரும்பாலான மக்கள் கலந்துக்கிட முன் வரவில்லை. ரெஃபியூசல் டு பார்ட்டிசிபேட் அதை வந்து எதிர்த்தாங்க. இதுதான் இந்த பேரோடைய மீனிங்மா. லிசன்மா, நெக்ஸ்ட் பேரா, த புவர் ரீசன்ட்லி வேர் நாட் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் த லோயரிங் ஆஃப் த ரெவன்யூ டிமாண்ட். மெனி ஆஃப் தம் வேர் ஸ்மால் டெனன்ஸ் கல்டிவேட்டிங் லேண்ட் த ஹவுட் ரெண்டட் ஃப்ரம் லேண்ட்லார்ட்ஸ். ஆஸ் த டிப்ரெஷன் கண்டினியூட் அண்ட் ஹேஸ் இன்கம்ஸ் டிவெண்ட், த ஸ்மால் டெனன்ஸ் ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு பே த ரெண்ட். த வாண்டட் த அன்பெய்டு ரெண்ட் டு த லேண்ட்லார்ட் டு பி லிமிட்டட். த ஜாயின்ட் ஜ வெரைட்டி ஆஃப் ரேடிக்கல் மூமெண்ட்ஸ் often led by socialist and communist. Apprehensive of raising issue that might upset the rich peasants and landlords, the Congress was unwilling to support no rent combined in most cases. So the relationship between the poor peasants and the Congress remained uncertain. நிசம்மா, இந்த பேரால் வந்து சோசியல் குரூப்பில் செகண்ட் டைப் மக்கள் யாருன்னா புவர் பீசன்ட்ரி. இந்த வகையான மக்களுக்கு வந்து நிலங்கள் இருக்காது. இவங்க லேண்ட் லார்ட்ஸ்க்கு வந்து நிலங்களை வாங்கி கல்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த லேண்ட் லார்ட்ஸ்க்கு வந்து இவங்களால் வந்து அதை ரெண்ட்டுக்கு கொடுக்க முடியாது. லேண்ட்லார்ட்ஸ் வந்து ரெண்ட்டை கேட்டு அரிச்சு பண்ணுவாங்க. அப்படி அரிச்சு பண்ணும்போது இவங்களும் ஒரு புரட்சி செய்வாங்க. அதாவது எங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை, நாங்கள் தர முடியாது அப்படின்னு இவங்க ஒரு புரட்சியில் இறங்குவாங்க. இவங்களுக்கு இந்த டைப் மக்களுக்கு யாருமே அதாவது ஹெல்ப் கிடையாது. அவங்க யாருன்னா
rich peasant landlords, Congress was unwilling to support no rent campaign in most places. அதாவது இவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நோ ரெண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த டைப் மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. இவங்க போகிற காரணத்தில் இவங்க வந்து பல இன்னல்களை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. செகண்ட் குரூப் பீப்புள், காங்கிரஸ் வந்து எப்போதுமே இவங்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது. இதுதான் இந்த பேராவுடைய மீனிங். லிசன்மா, இதில் வந்து ரெண்டு பேராலையும் வித்தியாசமான கருத்துக்களை நம்ம பார்த்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு பேரால் என்ன பார்த்தோன்னா, குஜராத்தில் உள்ள பீப்புள் அதாவது பட்டின்டாஸ் அவங்களும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜேட்ஸ் என்ன மக்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னது, அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவன்யூ கட்ட மாட்டோம், அதாவது வருமான வரி கட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. அதனால் அவங்க சிவில் டிஸ்ஓபீடியன்ஸில் மூவ் பண்ண அதை வந்து மூமெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அடுத்து வந்து சுவராஜ், அதை கேட்டுமே அவங்க வந்து ஃபைட் பண்ணாங்க. இது அடுத்து வந்து இது வந்து 1931 வந்து ஆஃப் ஆயிடுச்சு, திருப்பியும் வந்து 1932 வந்து ஆரம்பித்தாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து பார்ட்டிசிபேட்டுக்கு முன் வரவில்ல. அடுத்து வந்து செகண்ட் பேரல் வந்து புவர் பீசன்ட்டு, அவங்க இவங்க எந்த வகையான மக்கள் நினச்சிட்றாங்கன்னா, அவங்களுக்கு நிலங்கள் கிடையாது, இவங்க வந்து லேண்ட் லார்ட்ஸ்லேருந்து நிலத்தை வாங்கி குத்தகைக்கு நிலத்தை வாங்கி கல்டிவேட் பண்ணாங்க. இவங்களுக்கு வந்து நிலக்குலார்களுக்கு வந்து அதாவது லேண்ட் லார்ட்ஸ்க்கு வந்து ரெண்ட்டு கொடுக்க முடியாமல் இவங்க வந்து ரொம்ப அவதிப்பட்டாங்க. அதாவது அவங்க ரெண்ட்டு கேட்டு இவங்கள வந்து பிரச்சனை பண்ணும்போது இவங்க வந்து அவங்க இன்னலுக்கு இவங்க அவதிப்பட்டாங்க. அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது, அதாவது ரிச் பீசன்ட்ரி லேண்ட் லார்ட்ஸு காங்கிரஸ் யாருமே இவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது, அதாவது புவர் பீசன்ட்ரிக்கு. அதனால் பல இன்னல்களை இவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்க. இதுதான் இந்த ரெண்டு பேரோடைய மீனிங். அதில் வந்து ரெவன்யூ வரும், இதில் வந்து நோ ரெண்ட் வரும். இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்காமல் இது முக்கியமான வேர்டு வந்து வேர்டு இவ்வளோ தான். இந்த ரெண்டு பேரை படித்தாச்சு. அடுத்த மூணு சோசியல் குரூப்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்மா ரீட் தரவுலி ஸ்டடி வெல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.